அட்டகத்தி படம் ஷூட்டிங் முடியிற வரைக்குமே எங்களுக்கு அவர் படம் நடிச்சிட்டு எங்களுக்கு தெரியாது. ஐயோ, எங்கேயோ ஆஸ் யூஷுவல் எங்கேயோ போறாரு வராரு, ஓகே இது என்ன நடந்துருக்கலாம் தெரியாது. இல்லை அட்டகத்தி நான் நினச்சி படம் பார்க்கும் போது எனக்கு எதாவது ஃபீல் ஆச்சு, இது ஆனால் நடிச்சாரா இல்லை அப்படி கேரக்டர் வாழ்ந்துட்டாரான்றது எனக்கு. தம்பி ஒய்ஃப் அங்கே உட்காந்துட்டு தான் இருக்காங்க, அது காரணமாக நான் பேசலை மனசில் வச்சு. வீட்டில் எப்படி சொல்லு பேச்சு கேட்குற பிள்ளையா, பால் பாக்கெட் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வருவாரா? அந்த மாதிரி நல்ல பையன் பா. உங்களுக்காக ஒரு ஃபேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு கிஃப்ட் தரணும் அப்படினு சொல்லிட்டு இப்ப கீழ இருந்தேன். ஒரு 1 ஹவர்ல பண்ணி முடிச்சதா உங்களுக்காக பண்ண. ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஒரு 3 நாள் நான் போய் பார்க்கல, கடைசியாக அது மட்டும் உனக்கு இதுவாக இருந்துச்சு அப்படின்னு நானும் தலையாட்டினேன் அப்படின்னு அதுவும் சிரிச்சுட்டே தலையாட்டினார். டக்குன்னு கை ஹோல்டு இல்லை இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ சூப்பர். ஸோ லெட் மீ இன்ட்ரடியூஸ். இது வந்து தினேஷ் அவர்களுடைய அம்மா. வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம்மா. ஸோ இது இன்னும் யாருக்கும் தெரியாது, தினேஷ் அவர்களோட தம்பி மிஸ்டர் பரத் அவர்கள். எப்படி இருக்கீங்க? சொல்லியிருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. 10 வருஷம் அண்ணாவோட ஜேர்னியை பார்க்கும்போது, அண்ணா வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அண்ணாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு அண்ணாவை பார்த்துருப்பீங்க. இப்போ இருக்கிற ஒரு அண்ணாவை பார்ப்பீங்கல்ல, டிஃப்ரென்சியேஷன் பற்றி சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவு ஹாப்பி யூஆர்? ஹாப்பி ஒன்றும் இல்லை, ஏன்னா மோர் தென் 10 இயர்ஸ் மாதிரி இப்போ காலேஜ் டேஸ்லேயும் அப்போ ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கழிச்சு போகும்போது, எங்களுக்கு முக்கியமான அட்டகத்தி படம் ஷூட்டிங் முடிகிற வரைக்குமே எங்களுக்கு அவர் படம் நடிச்சிட்ருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கேயோ ஆஸ் யூஷுவல் எங்கேயோ போகிறாரு வராரு, ஓகே இது என்ன நடந்துட்டு தெரியாது. படம் ரிலீஸ் ஆகும்போது தான் எங்களுக்கு ஓகே ஒரு படம் அட்டகத்தி நடிச்சிருக்காங்க, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தசையினை தீச்சுடன் ஒரு படம் போச்சு. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு அட்டகத்திக்கு அப்புறம் தான் இந்த படம்லாம் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, இந்த படமும் ஹீரோ தான் அசோசியல் கேரக்டர் பண்ணுறாங்கிறது மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு படம் ஞாபகம் வந்து ஆடுக்களம் தான் நினைக்கிறேன், ஆடுக்களம் தான் ஒரு படம் பண்ணியிருக்காங்கன்றது தான் எங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரொஃபஷனலாக நிறைய பேர் சொல்லிட்டீங்க, ஸோ பர்சனலாக நம்மளோட தினேஷ் அவர்கள் வந்து எப்படி, என்ன மாதிரி ஒரு பர்சன்? அம்மா சொல்லுவாங்க, அம்மா எப்படி அவங்களை கேட்குறது போயிடுவோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம்மா, ரசிகர் பெருமளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அவங்க ப்ரொஃபஷனலாக பேசுகிறாங்க. அட்டகத்தி படம் பார்க்கும்போது இதுதான் உண்மையான கேரக்டர், ரியல் லைஃப்லயும் தினேஷ் சார் வந்து இப்படிதான் ட்ரை பண்ணிருப்பார் அப்படிங்கிற மாதிரி தெரியும். சாரே சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது அம்மா அந்த மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறமா? இது அம்மாவுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ரியாலிட்டியாக இருந்துச்சு அந்த கேரக்டர் பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான் நினச்சேன், ஸோ எனக்கு தெரியாது அண்ணன் நடிப்பாங்களான்றதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு படம் ஹீரோன்னு பார்க்கும்போது அப்போ தான் ஒரு ஃபீல் ஆச்சு, ஓ இதை பண்ணுறாங்க இது ஆக்டிங் அப்படிலான்ற மாதிரி. செகண்ட் படம் குக்கு வரும்போதுலாம் ரொம்ப நாங்கள் சான்ஸ் நினச்ச பார்க்கல, ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்றது. அப்போ அந்த அப்போ தான் அந்த டிஜிட்டல் வரும்போது நாங்களும் ரிவ்யூஸ் பார்க்குறது, கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க யூடியூப்பில், இந்த ஃபேன்ஸ் நான் ரிவ்யூ படம் ஃபிலிம் ரிவ்யூ கேட்கும் போதெல்லாம் அப்புறம் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தேன், எவனோ ஒருத்தர் கொடுக்கும் போது இவர் தான் இங்கே தமிழ் அடிக்க அப்படியோ அப்படின்னாரு. அது இன்னும் நான் பார்த்துட்ருப்பேன், அடிக்கடி வச்சு பார்ப்பேன் நான். அது எனக்கு பார்க்க எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஓ யாரோ பர்சன் இப்போ இப்போல்லாம் நடக்க சும்மா போகிறாங்க, பட் அது யாரோ ஒரு காமன் பர்சன் வந்து ரிவ்யூ கொடுக்கும் போது ஃபேன்ஸாக ஒருத்தங்க பேசுகிறாங்க, ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்துச்சு எனக்கு, அதை கேட்கும் போது ஓ அப்படியா டிகிரி என்று எனக்கு பிரச்சனை தெரியாது. அப்போ யார் அவருன்னு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே போயிட்டு,
ஸோ ஹாப்பி அவ்வளோதான். ஆமாம் சொல்லுங்கம்மா. தன்னோட பையன் சாதிக்கணும் சம்பாதிக்கணும் அதெல்லாம் தாண்டி தனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா? எங்க பையன் கல்யாணம் பண்ணி நடக்கிறதா வந்து கல்யாணம் மாலை மாதிரி அதுதான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது அம்மாவோட அல்டிமேட் கோல் தான். என்னதான் வந்து பசங்க வந்து எவ்வளவு பெரிய ஒரு சாதனை பண்ணிருந்தாலையும் கடைசியில அவங்க கல்யாணம் பண்ணிட்டாதான் அதுதான் ஒரு பெரிய சாதனையா அம்மாக்களுக்கு வந்து இருக்கும். ஸோ தினேஷ் அவர்களே, அப்போ ஆமா தினேஷ் சார் வந்து இவ்வளோ உச்சத்துக்கு போயிருக்கிறாங்க, இவ்வளோ ஃபேன் சம்பாதிச்சிருக்கிறாங்க, நிறைய நல்ல நல்ல படங்கள் சம்பாதிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் இது வேண்டாம், கல்யாணம் தான் வேணுமா? அதுவும் இருக்கு, கல்யாணம் மெயின், அதான் கல்யாணம் தான். ஒரு கடைசி வரைக்கும் அவனுக்கு ஒரு துணை வேணும், துணை வேணும். இது அப்படியே கல்யாண மலை ஷோ தான் இருக்கு. கம்பெனி உங்களோட மருமகள் எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும்ல, எனக்கு மருமகள் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ மருமகள் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து வச்சிருக்கணும் நீங்க? எனக்கு மருமகன்னா இப்படிதான்ப்பா இருக்கணும். இல்ல இல்ல, என் மருமகன் இருக்கணும், ஆனா எங்க பையனை நல்லா பாத்துக்கிற மருமகன். பையனை நல்லா பாத்து, பையனை பாத்துனா போதும். உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடணும் அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். எதிர்பார்க்க மாட்டீங்க? அது ஆர்டர் பண்ணீங்களா? நான் எதிர்பார்க்க மாட்டேன். நான் செஞ்சு என் மருமகன் பையனை நல்லா பாத்துக்கணும். அதை தாண்டி அம்மாவா, அதை தாண்டி அம்மாவா உங்களுக்கு இருக்கிற ஆசை ஏதாவது இருக்கா தினேஷ் சார் கிட்ட? நான் இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துட்டு போனோம் ஒரு ஆசை, வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவுதான். இப்போதைக்கு கல்யாணம் தான், கல்யாணம் பேரம் பேத்தி அவ்வளவுதான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேண்டாம். ஓகே சூப்பர். ஸோ வந்து ஃபேமிலி டைம் வந்து இன்னொரு ஒரு ஃபேன்ஸ் டைமாக வந்து மாறுது. உங்களுக்காக ஒரு ஃபேன் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, ஒரு கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டுலாமா? ஓகே, ஓப்பன் த எல்இடி, இந்த டோரை ஓப்பன் பண்ணுங்கண்ணா, திரையை திறக்கவும். இல்லை அது அண்டாக்கா கசம் அவுக்காக்கும் திறந்து சீசே மந்திரம் போட்டு வந்துருச்சு, திறந்துருச்சு. சார்ல்ஸ் மேத்யூ, ஆக்சுவலாக இது ஏன் பண்ணனா ஒரு உங்களுக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கணுன்காக, ஒரு விஷயத்துக்காக. ப்ளஸ் நான் உங்களோட மூவிஸ் எல்லாமே பார்த்துருக்கேன், ரொம்ப மிகப்பெரிய ஃபேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு இப்போ லைவாக பண்ணதான், இப்போ கீழே இருந்தேன், ஒரு 1 hour பண்ணி முடிச்சுதான் உங்களுக்காக பண்ண. ஸோ இது வந்து நம்மளோட தினேஷ் அவர்கள், அண்டு இவங்க வந்து தினேஷோட அப்பா. இது காஃபி பவுடரில் பண்ணது அப்பா ரொம்ப ஸ்பெஷல். அம்மா எவ்வளவு ஸ்பெஷலோ அதே அளவுக்கு அப்பாவும் ரொம்ப ஸ்பெஷல். சோ அப்பா பத்தி எங்கடி அப்பதான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பா அம்மா அதுதான் ஃபஸ்ட்டு ஹீரோ எல்லாருக்குமே. அப்பா அம்மா இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோ தான். ஏன்னா டெய்லி வந்து அவ்வளோ சேலஞ்ச் அது. இப்போது என்ன ஹேண்டில் பண்ணதெல்லாம் எனக்கு இப்போ தெரியுதுல, அவ்வளோ பொறுமையாக இருந்தது. அதுவும் அப்பா வந்து அதில் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அடித்ததே இல்லை, ஒரு வாட்டி கூட அடித்ததில்லை. நம்ம ரொம்ப வண்ணாரப்பட்டியில் வளர்ந்த பையன்றதுனால என்னை கொஞ்சோண்டு ஒரு வாட்டி டென்த்தில் அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப செல்லம். நான் இவங்க வந்து வெளுத்துருக்காங்க ஜல்லிக்கண்டு எடுத்து, தம்பி அங்கே கீழே விழுவாங்க, என்ன இங்கே போட்டு அடிப்பாங்க. ஏ அவன் அங்கே விழுந்தா எதுக்கு என்ன? அவர் வந்து நான் அடித்ததே இல்லை. பட் ஆனால் அம்மா பயங்கர பாசம் தான். அப்போவும் அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு 3 நாள் நான் போய் பார்க்கல கடைசியாக, அது மட்டும் எனக்கு இதுவாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஹாஸ்பிட்டல் வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனால் அந்த டைம்லேயும் ரொம்ப அந்த பைப்லாம் போட்டு நிறைய இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க, அதுலேயும் வந்து ஸ்மைல் பண்ணிகிட்டே தான் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படின்னு நானும் தலையாட்டினேன் அப்படின்னு அதுவும் சிரிச்சுட்டே தலையாட்டினார். டக்குன்னு கை ஹோல்டு இல்லை இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது வந்து எனக்கு அது மட்டும் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும். பட் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் அவர். நான் அதுக்கப்புறம் இப்போது லைஃப்பில் சுற்றி பார்த்ததுக்கப்புறம் யாருமே அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப அன்பான ஒரு ஹியூமன் அப்படின்ற மட்டும் எனக்கு தெரிஞ்சது. எங்கள் எல்லாரோட அப்பாவும் அப்படி தான், எல்லாரோட அம்மா அப்பா அப்படி தான். அப்பா ரோல் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். அப்பா அம்மா நீங்கள் சொல்லுங்கம்மா தினேஷோட அப்பாவை பற்றி. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் இருந்திருந்தா சின்ன வயசுலலாம் ஒரு 10th வரைக்கும் நினைக்கிறேன் எங்களுக்கு ஹேர்கட் ஃபுல்லாகவே வந்து அப்பா தான் பண்ணி விடுவார். ஸோ எனக்கும் சரி அவருக்கும் சரி, எங்கள்கிட்ட ரெண்டு பேருக்குள்ள இருக்கலாம், எந்த அளவுக்கு கொஞ்சம் வெட்டியிருக்காரு, இங்கே கொஞ்சம் வெட்டி விட்டுருவார், அங்கே வெட்டி விட்டுருவாரு. ஸோ அதே அண்ணனுக்கும் சரி, 10th வரைக்குமே சரி அண்ணன் வந்து இதை சொன்னதே இதே கிடையாது. அதுக்கப்புறம் ஆனால் டோட்டலி சேஞ்ச் சொன்ன மாதிரி 10th அப்புறம் அவரும் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போகும்போது அதுக்கும் சரி கொஞ்சம் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அப்பா வந்து கொஞ்சம் அப்போஸ் பண்ணார்.
அதுக்கப்புறம் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ண அட்டகத்தி தான் அப்பா லாஸ்ட்டாக பார்த்த படம். அதுக்கப்புறம் அவன் அப்பா இல்லை. குக்கு ஷூட்டிங் இருக்கும் போதும் அதான் நடந்துச்சு நினைக்கிறேன். அதான் என்ன சொல்ல வரோம்னா, இப்போது ஒரு மனிதர் இருக்கும் போதே நம்ம வந்து எல்லாம் கரெக்டாக பண்ணணும், ஓகேவா? அதுதான் கரெக்டான அன்பு. அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோவை பார்த்து அப்புறம் நினைவு பேச பேசலாம். ஆனால் இப்போது இதிலேருந்து நீங்கள் நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து ப்ரெசன்ஸ், இந்த பூமியில் இருக்கும் போதே வந்து அந்த லவ் எல்லாத்தையுமே நம்ம கன்வே கொடுத்துடணும் கொடுத்துடணும். அதுதான் வேறு ஒன்று. ஸோ தினேஷ் சார் அவரோட ஃபேமிலியை நம்ம ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்களா? கம் 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 கம், வாங்க வாங்க வந்துடலாமே, ஸ்டேஜுக்கு வந்துடலாமே. ஏன்னா தினேஷ் சார் வந்து பெருசாக வந்து சோசியல் மீடியாஸ்லேயும் ஆக்டிவாக இல்லை, பெருசாக இன்டர்வியூஸ் எதுவும் பெருசாக கொடுத்ததில்லை, ஃபேமிலியை வந்து அறிமுகப்படுத்தினதில்லை, மூவிஸ்லேயும் ஆக்டிவாக இல்லை, இப்போ தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட தினேஷ் ஃபேமிலி. இதுதான் என்னோட ஃபேமிலி வீட்டில் இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒன்று நான் லவ் தான் பண்ணிட்டுருக்கேன், ப்ரப்போஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி டயர்டாக உட்காந்துட்ருக்கேன் சார். லவ் பண்ணுறது ரொம்ப கிரேட் சார். நான் குக்கு படத்தை வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த படம் பற்றி பேசினாலும் பார்த்தாலும் எனக்கு, அதனால தான் நான் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டே இருப்பேன். இன்னும் நான் லவ் தான் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரப்போஸ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணி டயர்டாகி உட்காந்துட்ருக்கேன். இல்லை சார், லவ் பண்ணுறது ரொம்ப கிரேட் சார். ஆமாம் சார், சொல்லாத வரைக்கும் ஓகேவாக இருக்குது சார். லவ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளை டீலில் விட்டுறாங்க.